வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த பல விதமான கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக எத்னிக் ஹெல்த் கேர்லேருந்து டாக்டர் யோகவித்யா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். பொதுவாக முன்னிருக்க காலகட்டத்தில் அதிகப்படியான குழந்தைகள் அண்ணா தங்கச்சின்னு சொல்லிட்டு பல பேர் இருந்தாங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரே குழந்தைகளாக இருந்தாலும் அந்த குழந்தைகளை பெற்று எடுக்கிறதுக்குள்ள ஒரு பெரிய பாடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது ரொம்பவே நார்மலான விஷயம் ஆகிட்டு வருது. குறிப்பாக வந்துட்டு பெண்கள் வந்துட்டு குழந்தை இன்மை அப்படின்றது கேட்கும்போதே வந்துட்டு பல வருடங்கள் கழித்து தான் ஒரு இயற்கை மருத்துவ முறைக்கே வராங்கன்னு சொல்லலாம். ஸோ இயற்கையாகவே என்னென்ன விஷயங்கள் குழந்தைக்காக ட்ரை பண்ணும் போது விஷயங்களை ஃபாலோ பண்ணணும்? ஓகே, இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஜென்ரேஷன்லலாம் வந்து தெருவுக்கு தெரு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஃபேமிலி பிளானிங் அதற்கான போஸ்டர்ஸு ஹோர்டிங்ஸு அதெல்லாம் இருந்தது. இப்போ இந்த ஜென்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரே தலைமுறையில் மாறி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபர்டிலிட்டி கிளினிக் தெருவுக்கு தெரு இருக்குது. அது சம்மந்தமான ஹோர்டிங்ஸ் தான் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்தளவுக்கு வந்து குழந்தையின்மைக்கான பிரச்சனைகள் வருவதற்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து ஏஜிங்னு சொல்லலாம். ஸோ ஏஜில் அதாவது பார்த்திங்கன்னா லேட் மேரேஜ். இப்போ வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு வேலை நல்லா கிடைக்கணும், அப்புறம் நான் செட்டில் ஆகணும், நான் லைஃப் என்ஜாய் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணுவேன். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக கல்யாணம் பண்ணாலும் நான் லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து குழந்தை பிறப்பு அப்படிங்கிற பற்றி நான் யோசிக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் ஆஃப்டர் மேரேஜ் கூட தனித்தனியாக பிரிஞ்சு வாழக்கூடிய நிலை. அவங்க ஒரு ஸ்டேட்டில் வேலை செய்கிறாங்க, ஒய்ஃப் ஒரு ஸ்டேட்டில் வேலை செய்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க பார்த்துக்கிறதுக்கான தருணங்கள் கூட கிடையாது. நிறைய தம்பதியர் வந்து ஓவுலேஷன் டைமில் இதுக்குன்னே டிக்கெட் போட்டு மீட் பண்ணுறவங்களாம் கூட இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து இந்த பிஸியான லைஃப் ஸ்டைலில் ஏஜிங்னால குழந்தையை வந்து அந்த ஏஜை விட்டுட்டு தள்ளி போடுறாங்க அப்படிங்கிறது வந்து முக்கிய காரணமாக எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து லேட் மேரேஜ். ஸோ அந்த ஜென்ரேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 25 இயர்ஸ்க்குள்ளேயாவது மேரேஜ் ஆகிடும். பட் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 35, 40, 45 வரைக்கும் போகும்போது பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முட்டைகள் வந்து சீக்கிரம் தீந்து போகிறதுக்கான நிலைகள், இடையில வந்து அவங்க வந்து பூப்பு சுழற்சி ரெகுலராக வரல அப்படின்னு போடுறதுக்கான மாத்திரைகள் வந்து எக்கோட குவாலிட்டி குறைக்குதுன்னு சொல்லலாம். அது இல்லாமல் அவங்கள எடுத்துக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ், ஏன்னா இப்போது நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுற உமன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சர்க்காடின் ரிதம் மாறதுனால உடம்பில் ஒரு வகையான வெப்பம் தோன்றி நிறைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படுது. ஸோ அது சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான டைமுக்கு ஓவுலேட் ஆகாமல் மறுபடியும் வந்து அவங்க கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் போட்டு பீரியட்ஸ் வர வச்சு திருப்தி ஆகிடுறாங்க. ஸோ அப்படி வர வைக்கும் போது ஜஸ்ட் எண்டோமெட்ரியம் லேயர் மட்டும்தான் கரைஞ்சி வெளியே வருது, முட்டை வளர்ச்சி நடக்கிறதுல. அப்போ ஆஃப்டர் மேரேஜ் வந்து அவங்களுக்கு குழந்தை நிற்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள். மேலும் வந்து பார்த்திங்கன்னா வேலை ரீதியான ஸ்ட்ரெஸ்னால் பெண்களுக்கு வந்து ஜாஸ்தியாக தைராய்டு ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட மென்ஸ்ட்ரல் சைக்கிள்லேயும் வந்து நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டு அதனாலேயும் வந்து குழந்தையின்மை ப்ராப்ளம் வந்து ஏற்படுது. இது பெண்களுக்கு. ஆண்கள் அப்படின்னு பார்த்தா பருவ வயதில் கரெக்டான ஏஜில் வந்து திருமணம் ஆகாத சமயத்தில் அவங்களோட அதர் என்டர்டெயின்மெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங், ஆல்கஹால், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அடிக்ட் ஆகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுடைய டெஸ்டாஸ்ட்ரான் லெவல் வந்து கம்மியாகி 7 உடற் தாதுக்களும் வந்து பாதிப்படையுது. அதன் காரணமாக ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து படிப்படியாக குறைஞ்சி சுத்தமாக விந்தணுக்களே இல்லாத நிலைமை. ஸோ ஆண்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறதுனால உடலில் ஒரு வகையான வெப்பம் தோன்றி அது வந்து விதைப்பைய போய் தாக்குறதுனால கவுண்டிங், மோட்டிலிட்டி, மார்ஃபாலஜி இதெல்லாமே படிப்படியாக குறைஞ்சி எசோஸ்பெர்மியா அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் திருமணத்துக்கு அப்புறம் அவங்க செக் பண்ணும்போது தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் 35-40 வயசுக்கு மேலே வந்து ஆண்களுக்கு ஒரு சில விஷயங்கள் ஒபிசிட்டினாலேயோ அல்லது வந்து அதர் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னாலேயோ அவங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இந்த நாட்பட்ட சர்க்கரை நோய் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான பிரச்சனைகள் ஏற்படுத்தும். ஸோ அதில் வந்து நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டு கவுண்டிங் வந்து குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா நம்ம சாப்பிட்ற உணவு வந்து சர்க்கரை சத்தை வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுறது இன்சுலின். ஸோ ஒரு சில ஆண்களுக்கு வந்து இன்சுலினே வந்து கணையத்துலேருந்து சுரக்காமல் இருக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா சுரந்த இன்சுலினை நம்ம உடம்பு வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க தெரியாமல் ஒரு நிலை. டைப் 2 டயபெட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்சுலின் நல்லா சுரக்கும். ஸோ அதனால தான் எப்பவுமே டயபெட்டிஸ் பிளட் சுகர் அதிகமாக இருக்குது அப்படின்னா HbA1c டெஸ்ட் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து இன்சுலினோட வேல்யூவும் எடுக்கணும். ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சக்கரை சத்து நான் செக் பண்ணுறேன், HbA1c எடுக்கிறேன், அல்லது ஃபாஸ்டிங் போஸ்ட் பிராண்டியல் சுகர் வேல்யூ மட்டும் எடுத்து எனக்கு சக்கரை வியாதிக்கான மாத்திரை சாப்பிட்றாங்க. பட் இந்த டைப் 2 டயபெட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ மெடிசன்ஸ் அவங்க சாப்பிட்டாலும் சரி, இன்சுலின் ஷார்ட்ஸாக ஊசி ஏற்றினாலும் சரி, சுகரே குறையாத ஒரு நிலை. இது வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ட் டயபெட்டிஸ். இது வந்து பொதுவாக ரிவர்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இதில் அவங்க ஒபிசிட்டியாக இருந்தாங்கன்னா பாடி வெயிட் குறைச்சாலே இது வந்து ரிவர்ஸ் ஆகும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குடல் சுத்தி ரத்த சுத்தி மருந்துகள் கொடுக்கும்போது நஞ்சுக்களும் பழைய ஹார்மோன்ஸும் வெளியே நீங்கும் போது பிரெயினுக்கு வந்து ஓகே இது இன்சுலின் தான் அப்படின்னு சொல்லி செல்லுக்குள்ளே வந்து நுழைய ஆரம்பிக்கும். அப்போ செல் ரிசெப்டாஸ் வந்து இன்சுலினை ஏற்றுக்கிட்டு பிளட் சுகர் வந்து படிப்படியாக குறைக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் எதுவுமே வந்து என்ன காரணத்தினால வந்து அப்படிங்கிறது பார்க்கும்போது எளிதாகவே வந்து நம்ம ட்ரீட் பண்ணிக்க முடியும். ஓகே மேம், நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? கேட்குதுங்களா?
கேக்குதுமா உங்க பேர் என்னமா இங்க இருந்து கால் பண்றீங்க மாரிச்சேரி தேனில இருந்து பேசுறேங்க ஓகேமா இது யாருக்கான கேள்விமா பேர் கேக்கணும் மேடம் பரிமளா அவரோட வயசுமா ஹலோ ஓகேமா உங்க பேரோட வயது என்னமா 13 வயசு ஓகே டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க உங்களோட கேள்வியை கேட்கலாம் வணக்கம் சொல்லுங்கம்மா ரெண்டு கேள்வி மேடம் உங்களுக்கு 5 வயசுல இருந்து இந்த மூக்குல கொஞ்சம் ரத்தம் வரும் காது மூக்கு தொண்ட பூரா பிரச்சனை ட்ரீட்மெண்ட் பாத்துட்டே தான் இருக்கும் இந்த மூக்குல தண்டு விளையும் இதா இருக்கிறதுனால 15 வயசுக்கு தான் ஆபரேஷன் பண்ண முடியும் இப்ப எதுவும் செய்ய முடியாதுன்றாங்க எது தொட்டாலும் கழுத்து வர எது தொட்டாலும் இப்ப கூட ரொம்ப சேட்டை பண்ணிட்டான்னு ஒரு அடி அடிச்சேன் அப்படி பரபரப்பதான் இப்ப அப்படி கொட்டி இருக்கு மேடம் இப்ப ரத்தம் திருப்பி என்னடானா நீர் போறதுக்கு 2 வயசுல ஆபரேஷன் பண்ண சொன்னாங்க விட்டுட்டோம் இப்ப அதே மாதிரி கால்ல வந்து எதுவும் அடி லேசா பட்டுச்சுன்னா அப்படி நீர் போடுற இடத்துல பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருவேன் ரொம்ப இவனால ரொம்ப பாடு பாத்துக்கோங்க இதுல எப்படிதான் தீர்வு காணுங்கிறனே தெரிய மாட்டேங்குது ஓகேம்மா உங்களுக்கு வந்து நேசல் ப்ளீடிங் இருக்குது அப்படின்னா சமயத்தில் நேசல் போன்ஸ் வந்து ப்ராப்பராக டெவலப் ஆகாத நிலையில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படலாம் அப்படிலாம் உடல் சூடு வந்து ரொம்ப மிகுந்திருக்கும் போது இந்த மாதிரி வரலாம் நீங்கள் வந்து உடம்புல வந்து புளிப்பும் காரமும் கொஞ்சம் கம்மியாக கொடுங்க உடல் சூடு தணியறதுக்கு வாரம் ஒரு தடவையாவது உடம்பு ஃபுல்லாக நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்க வச்சிங்கனாவே இது சரியாகும் இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சித்த மருத்துவத்தில் பூங்காவி செந்தூரம் அதுக்கப்புறம் வந்துட்டு படிகள் இங்கே துவர் இந்த மாதிரியான மெடிசின்ஸ் வந்து கொஞ்சம் தூர்ப்பான ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால ரொம்ப ஓவர் டைல்யூட்டடாக இருக்கும் ஒரு சிலருக்கு பிளட்டு ரொம்ப பிளட்டு தின்னாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து நேசல் ப்ளீடிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த பிளட் வந்து லைட்டாக திக்கன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தூர்ப்பான உணவுகளும் கொடுங்க வாழைப்பூ கொடுக்கலாம் மாதுளம்பழம் அந்த உள்ளர்கூடிய வெள்ளத்தோலோடு சேர்த்து அரைச்சி டெய்லியும் கொடுத்துட்டு வாங்க ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இம்பூரல் காணாமல் ரத்தம் கக்கி செத்தான ஒரு பழமொழி இருக்குது ஸோ அந்த மாதிரி இம்பூரலும் வந்து கிடச்சிதுன்னா நீங்கள் தேனில் குழச்சி கூட கொடுக்கலாம் மேலும் வந்து கண்டிப்பாக நீங்கள் உடலோட சூடு வந்து அதிகரிக்காமல் இருக்கிறதுக்கு மோஷன் ஃப்ரீயாக போகிறாங்களான்னு பார்த்துக்கோங்க இல்லை கடுக்காய் சூர்ணம் கொடுக்கலாம் கடுக்காயும் வந்து தோற்பான ஒரு விஷயம் செல்கள்லாம் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ப்ளஸ் நேசல் போன் ப்ளஸ் அதர் போனுமே வந்து ஸ்ட்ரென்தண்டாக இருக்கிறதுக்கு கால்சியம் ரிச் ஃபுட்ஸ் கொடுக்கலாம் கால்சியம் பால் பால் சார்ந்த பொருட்கள் நிறைய கொடுங்க அதுக்கப்புறம் வந்து உளுந்து களி கருப்பட்டி நல்லெண்ணெய் இந்த மாதிரியான காம்பினேஷன் அதுக்கப்புறம் தெனமாவு இதெல்லாம் கொடுத்தீங்கனாவே போன்ஸ் வந்து சீக்கிரமாகவே வந்து நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும் ஸோ தட் உங்களுக்கு வந்து நேசல் ப்ளீடிங்கும் வந்து கண்ட்ரோல் ஆகும் ஓகே தேங்க்யூமா கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க ஹலோ ஹலோ குட் மார்னிங் சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்ன ஹலோ வணக்கம்மா உங்கள் பேர் என்ன ஜான்சிங் சாஸ்திரிலேருந்து பேசுகிறேங்க ஓகேம்மா இது யாருக்கான கேள்வி எங்கள் அம்மாவுக்காக தான் கேட்கணுங்க அவங்களுக்கு வந்து 75 வயசு ஆகுதுங்க ஓகேம்மா அடிக்கடி யூரின் அடிக்கடி போகுது அதுக்கு என்ன பண்ணுங்க ஓகே ஓகே 75 வயசில் வந்து ஜென்ரலாக நரம்புகள் தளர்ச்சியாக இருக்கும் ஸோ அதனால் வந்து யூரின் அன்கண்ட்ரோல் ஆகும் மீன் அந்த மாதிரி போகும் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூனைக்காளி வந்து உங்களுக்கு நல்ல ஒரு நரம்புரமாக்கி செய்கை உள்ள ஒரு மருந்துன்னு சொல்லலாம் இதெல்லாம் அமுக்கிற பூனைக்காளி காம்பினேஷனை வந்து எடுத்து நீங்கள் தேனில் கலந்து சாப்பிட்ற மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் வந்து மேற்கொள்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது தவிர வந்து பார்த்திங்கன்னா சரியாக யூரின் போகலை ஃப்ளோ வந்து ஒரே டைமில் ஃபுல்லாக போக மாட்டேங்குது போஸ்ட் வாய்டு யூரினும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது அதுக்கு நீங்கள் நீர்மூலி காஷம் எடுத்துக்கிட்டிங்கனாவே ஒரு தடவை நல்லா ஃப்ரீயாக யூரின் போயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு யூரின் வந்து வராமல் இருக்குமா ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஓகேம்மா நன்றிம்மா கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்கள் சார் உங்கள் பேர் என்ன ஹலோ ஹலோ விஜயகுமார் மேடம் என் பேர் எங்கிருந்து கால் பண்ணுறீங்க விஜயகுமார் ஹலோ சார் நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க தொடர்ச்சியாக பேசலாம் சார் எங்கிருந்து கால் பண்ணுறீங்க சென்னை மேடம் ஓகே இது யாருக்கான கேள்வி சார் எனக்காக மேடம் உங்க வயசு ஓகே ஃபைன் உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம் சார் டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க வணக்கம் விஜயகுமார் சொல்லுங்க ஹலோ இல்லைங்க இல்லைங்க டாக்டர் எனக்கு வந்து இந்த மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பெருமூச்சு மாதிரி வருது பெருமூச்சு மாதிரி வந்தாதான் அது கொஞ்சம் ரிலீஃப் ஆகிற மாதிரி இருக்கு ஓகே எவ்வளவு நாள் அந்த ப்ராப்ளம் இருக்கு உங்களுக்கு எனக்கு வந்து மேடம் இப்போ இந்த ஒரு ஒரு ரெண்டு மூணு மாசமா இருக்கு மேடம் ஓகே 3 மந்த்ஸா இருக்கு உங்களோட ஹீமோகுளோபின் லெவல் நார்மலா இருக்கா அதெல்லாம் நார்மலா இருக்கு மேடம் சரி உடல் எடை எவ்வளவு இருக்கீங்க அது எடை போட்டு பார்க்கலாம் மேடம் ஓகே பொதுவாக வெயிட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா பெருமூச்சு வாங்கும் ஏன்னா உங்களுக்கு டயஃப்ரம் வந்து அழுத்தப்படும் போது நுரையீரல் வந்து உங்களுக்கு அந்த ப்ரெஷர்னால போதுமான அளவுக்கு இன்ஹேல் எக்ஸேலுக்கான இடம் பத்தாமல் உங்களுக்கு வந்து அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும் ஸோ ரத்த ஓட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வீக்லி ஒன்ஸ் வந்து
நீங்கள் வந்து டெய்லியுமே நீங்கள் வாக்கிங் போங்க, வீக்லி ஒன்ஸ் ஆயில் பாத் எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து ஹீமோக்ளோபின் லெவல் வந்து நீங்கள் ஜஸ்ட் நெயில்ஸில் பார்த்தீங்க அப்படின்னாவே பிங்காக ரெட்டாக இருக்கா அப்படின்னு பாருங்கள். கொஞ்சம் வெள்ளையாச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹெச்பி கம்மியாச்சுனாலும் மூச்சு வாங்கும். ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இரும்பு சத்து புரத சத்து நீங்கள் ரெண்டும் சேர்ந்து கம்பைண்டாக சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் நுரையீரலுக்கான சக்தியை வந்து அதிகப்படுத்துறதுக்கு ஜென்ரலாகவே நெல்லிக்காய் ரொம்ப நல்லது. ஸோ நெல்லிக்காய் சாறு வந்து நீங்கள் டெய்லியும் காலையில் கொஞ்சம் பெப்பர் சால்ட் போட்டு குடிக்க பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நெல்லிக்காய் தேன் ஊறல்னு கிடைக்கும். அது ஜென்ரலி நீங்கள் வெளியே கடையில் வாங்கினீங்கன்னா சக்கரை பாவில் தான் ஊற வச்சுருப்பாங்க, வீட்டில் செஞ்சீங்கன்னா தேனில் ஊற வைக்கிற மாதிரி பண்ணலாம். அதுக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட் நெல்லிக்காயை வந்து பீஸ் பீஸ் பண்ணிவிட்டு அந்த இட்லி பாத்திரத்தில் வச்சு ஸ்டீம் குக் பண்ணிவிட்டு அந்த ஸ்டீம் குக் பண்ணி கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா அந்த நெல்லிக்காயை வந்து வெயிலில் காய வச்சு காய வச்சு கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேனில் போட்டு வச்சிங்கன்னா அது கெடாது. ஸோ அதான் நெல்லிக்காய் தேன் ஊறல் ஒரிஜினலான ப்ரொசீஜர். ஸோ இதை வந்து நீங்கள் டெய்லி ரெண்டு ரெண்டு பீஸ் சாப்பிட்லாம். இப்போ நான் சொன்ன ப்ரிப்ரேஷன் மாதிரியே இஞ்சி தேன் ஊறலும் சாப்பிட்லாம். நெல்லிக்காய் இஞ்சி இது ரெண்டுமே நுரையீரலுக்கு நல்லது. கபத்தை வெளியே நீக்கிறதுக்கு இஞ்சி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெல்லிக்காய் வந்து ரிஜூனேட் பண்ணுறதுனால நுரையீரல் வந்து நல்லா ரிஜூனேட் ஆகும்போது உங்களுக்கு வந்து பிராங்கை பிராங்கியோல்ஸ் எல்லாமே வந்து நல்லா விரிவடைஞ்சு நல்ல மூச்சு வந்து இன்ஹேல் எக்ஸேல் பண்ணலாம். ஸோ மெயினாக லங்ஸும் நல்லா ஸ்ட்ரென்தண்டாக இருக்கணும். அது இல்லாமல் ஹெச்பி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இரும்பு சத்து புரத சத்து சாப்பிடுங்க. இரும்பு சத்து முருங்கீரல் இருக்குன்னா கூட வந்து புரத சத்து பருப்பு இல்லைன்னா முட்டை சேர்த்துக்கணும். அதே போல் பேரிச்சம்பழம் இரும்பு சத்து அப்படின்னா கூட பால் இல்லைன்னா பாதாம் சேர்த்துக்கணும். ஸோ இரும்பும் புரதமும் சேர்த்து சாப்பிடும்போது தான் அயன் வந்து அப்சார்ப்ஷன் ஆகும். வெறும் அயன் மாத்திரை அயன் டானிக் சாப்பிட்டா மோஷன் எல்லாம் கருப்பாக வெளியாயிடும், உள்ள அப்சார்ப்ஷனே நடக்காது. ஸோ அதனால் ஜென்ரலி வந்து நம்ம ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ்லேயே எடுத்துக்கிறது நல்லது. அதுலேயே காம்பினேஷன் ஆஃப் ஃபுட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஃபாலோ பண்ணிங்கனாவே இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து ரெக்டிஃபை ஆகும். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் தங்கமணி. எங்க இருந்து கால் பண்றீங்க தங்கமணி? அரியலூர்ல இருந்து பேசுறேன். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்விம்மா? எனக்கான கேள்விதான் மேம். உங்க வயசு? 28 மேம். ஓகே ஃபைன், டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்கம்மா. ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்களோட கேள்வி என்னம்மா? எனக்கு வயசு 28 ஆகுது. ஓகே. கல்யாணம் ஆகி ஒரு 11 வருஷம் ஆகுது. ஓகேம்மா. இன்னும் குழந்தை இல்ல. சரிம்மா. அப்புறம் எனக்கு உடம்புல அங்கேயும் கை கால்ல எல்லாம் வலி இருந்துச்சு, வீக்கமா இருந்துச்சு. ஓகே. ஹாஸ்பிடல்ல போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தா முடக்குவாதன்னு சொல்றாங்க மேம். ஓகேம்மா. 2 மாசம் ட்ரீட்மென்ட் எடுத்து பார்த்தேன். சரி. விட்டு விட்டு வருது, ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படினு சொன்னாரு. ஆனா வலி எல்லாம் நிக்கவே இல்ல. ஒரு டேப்லெட். ஓகேம்மா. உங்களுக்கு தைராய்டு இருக்காம்மா? முன்னாடி தைராய்டு இருந்துச்சா? இல்லீங்க மேம், அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், தைராய்டு எல்லாம் இல்ல. ஓகே. என்ன காரணத்தினால குழந்தையின்மை ஏற்படுச்சுன்னு பாத்தீங்களா? PCOD இருக்குன்னு சொன்னாங்க மேம். ஓகேம்மா. உங்களுக்கு PCOSனாவே ஜென்ரலாக ஆட்டோமைன் டிசார்டர்ஸ் எல்லாமே டெவலப் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் தைராய்டு ஒரு ஆட்டோமைன் டிசார்டர் தான். அதே போல் ஆர்ஏ ஃபேக்டர் பாசிட்டிவாக இருந்து உங்களுக்கு லெவல்ஸ் ஜாஸ்தியாகிட்டே போகிறதும் உங்களுக்கு இம்யூன் டிசார்டர் தான். இது இல்லாமல் நிறைய பேருக்கு சோரியாசிஸ் போன்ற ஆட்டோமைன் டிசார்டர் டெவலப் ஆகலாம். ஸோ இம்யூன் சிஸ்டம் தப்பாக செயல்படும் போது இயல்பாக நடக்கக்கூடிய செயல்கள் வந்து வேறு மாதிரி நடக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட இம்யூன் சிஸ்டம் வந்து இப்போ உங்களோட ஜாயின்ட்ஸ் வந்து ஜாயிண்ட்லாம் வந்து ஒரு கிருமி நினச்சி அழிக்க ஆரம்பிக்குது. ஸோ இதுவும் ஒரு டைப் ஆஃப் ஆட்டோமின் டிசார்டர். எதனால் இந்த இம்யூன் டிசார்டர்ஸ் வந்து PCOSல டெவலப் ஆகுது அப்படின்னா, ஆல்ரெடி தேங்கி இருக்கக்கூடிய முட்டைகள் வந்து தேவையில்லாமல் நிறைய ஹார்மோன்ஸ் வந்து அதிகப்படுத்திகிட்டே போகும். அதில் எக்ஸாம்பிள் ஈஸ்ட்ரஜன், லுட்டனைசிங் ஹார்மோன், டெஸ்டாஸ்ட்ரான்னு சொல்லக்கூடிய ஆண்களுக்கான ஹார்மோன். ஸோ இந்த மாதிரி பழைய ஹார்மோன் வந்து நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் கழிவுகள் மாதிரி பிளட்ல வந்து டாக்ஸினோட பைண்டாகி சுற்றிக்கிட்டு இருக்கும். அப்போ பழைய ஹார்மோன்ஸ் வந்து இந்த மாதிரி பிரெயின் சிக்னல் பாத்வே வந்து இன்ட்ரப்ட் பண்ணுறதுனால நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து தப்பு தப்பாக செயல்படும். இதுக்கு மேஜர் ஃபங்க்ஷன் வந்து லிவர். ஸோ லிவர் நல்லா இயங்குவதற்கான மருந்துகளும் கொடுக்க வேண்டியிருக்கும். சமயத்தில் உங்களுக்கு லிவர் ஃபேட்டி லிவராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ ஜென்ரலி வந்து நீங்கள் ஒரு தடவை பேதிக்கு எடுத்துகிட்டு குடல் சுத்தி பண்ணிக்கோங்க, ப்ளஸ் பிளட் பியூரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் பழைய டாக்ஸின் ரிமூவ் பண்ணுறதுக்கான ரத்த சுத்தி மருந்துகள், அது மட்டும் இல்லாமல் லிவர் நல்லா இயங்குவதற்கான மருந்துகள் எடுத்துக்கும் போது ஃபார் எக்ஸாம்பிள் கீழே நெல்லி கரிசாலை இந்த மாதிரியான ஹர்ப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிவரோட என்ஹான்ஸ்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அப்போ பழைய ஹார்மோன்ஸையும் வந்து லிவர் நல்லா வெளியேற்ற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஓகே, பிரெயின் வந்து சிக்னல் பார்த்தவே கரெக்ட் ஆகும். இது வந்து நம்மளோட ஓன் செல் தான், இது நம்ம அழிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து பேக் டு ஃபார்ம் ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதன் மூலமாக தான் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் ஸ்டெராய்டு மாத்திரை போட்டிங்க, பெயின் கில்லர்ஸ் போட்டிங்கன்னா அப்போதைக்கு உங்களுக்கு அந்த வலி வேதனை தெரியாமல் இருக்கலாமே ஒழிய உள்ளே நடக்கக்கூடிய பாதிப்புகள், போன்ஸ் நடுவில் இருக்கக்கூடிய சைனவல் ஃப்ளூயிட் குறையிறது, எலும்பு தேய்மானம் அதிகமாகிறது, இதில் வந்து மாற்றங்கள் கொண்டு வர முடியாது.
ஸோ எப்பவுமே பெர்மனெண்ட்டாக க்யூர் பண்ணுறது நல்லது. அதே போல் உங்களுக்கு ஆல்ரெடி பிசிஓஎஸ் தான் ஆர்ஏ ஃபேக்டர் பாசிட்டிவ் ஆக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கர்ப்பப்பை சுத்தப்படுத்துறதுக்கான மருந்துகள் கொடுக்கும்போது ஏற்கனவே வளர்ந்த முட்டைன்னு சொல்லக்கூடிய நீர்க்கட்டிகளும் கரைஞ்சி மாதவிடாயிலே வந்து வெளியாக்கிறதுக்கான மருந்துகளும் இருக்குது. நீங்கள் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்லேயும் கால் பண்ணியிருக்கீங்க, சப்போஸ் உங்களால் நேரில் இப்போதைக்கு வர முடியல அப்படின்னா ரிப்போர்ட்ஸ் ஆர்ஏ ஃபேக்டர் பாசிட்டிவான ரிப்போர்ட்டு அல்ட்ராசவுண்ட் ஹோல் அப்டமன் ஸ்கேன் ரிப்போர்ட் இது ரெண்டுமே எங்களுக்கு வாட்ஸ்அப்க்கு அனுப்புங்க. பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணலாம். வாட்ஸ்அப் நம்பர் 9600000037. ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்ன? மேம் என் பேர் தீபலட்சுமி மேம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? செங்கல்பட்டுலேருந்து கால் பண்ணுறேன் மேம். ஓகே ஃபைன், இது யாருக்கான கேள்விம்மா? எனக்கான கேள்வி தான் மேம். உங்களோட வயசு? என்னோட வயசு 25 மேம். ஓகே ஃபைன், டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். வணக்கம் தீபலட்சுமி, சொல்லுங்கம்மா. ஆ மேம், எனக்கு வந்து 25 வயசு ஆகுது மேம். ஓகே, ஃபர்ஸ்ட் பேபி வந்து 3 இயர்ஸ் 2 இயர்ஸ் 2 மந்த் ஆகுது மேம். சரிம்மா. லாஸ்ட் மார்ச் மந்த் வந்து நான் பிரெக்னென்ட் ஆனேன் மேம். சரிம்மா. பிரெக்னென்ட் ஆகிட்டு எனக்கு வந்து லெஃப்ட் சைடு மட்டும் பெயினாக இருந்துச்சு சொல்லிட்டு நிறைய ஹாஸ்பிட்டல் செக் பண்ணி பார்த்தோம் மேம். ஓகே, அப்போ வந்து டியூப்ல ஒரு பேபி இருந்து அது வந்து எல்லாருமே வந்து கட்டி பிசிஓடி ப்ராப்ளம் இருந்ததால அதுதான் இருக்கும். குழந்தை இல்ல, யூட்ரஸ்ல ஒரு குழந்தை இருந்துச்சு, டியூப்ல ஒரு குழந்தையும் இருந்துச்சு மேம். ஹெட்ரோடோபிக் ஆச்சு மேம். சரிம்மா. ஜூன் 5 அன்னைக்கு எனக்கு ரொம்ப வந்து முடியாம ரப்சர் ஆயிடுச்சு, வீட்லயே வந்து டியூப் எடுத்துச்சு மேம். அப்புறம் ஹாஸ்பிடல் போயிட்டு அது ஆபரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ணாங்க மேம், அந்த லெஃப்ட் சைட் டியூப. ஓகே. அப்புறம் யூட்ரஸ்ல ஒரு பேபி வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்தாங்க மேம். இப்போ வந்து சம் அனாமலி இஷ்யூஸ் இருக்கு அந்த குழந்தைக்கு அப்படின்னு சொன்னதால அதையும் வந்து இப்போ ஒரு ஒன் மந்த் ஆச்சு மேம், அபார்ஷன் பண்ணிட்டாங்க மேம். ஓகே. இப்போ வந்து எனக்கு ஒரு சைட் டியூப் தான் மேம் இருக்கு, அதுவும் பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் பேபிக்கு நான் வந்து ட்ரை பண்றதுக்கு எனக்கு பாசிபிள் இருக்குமா மேம்? கண்டிப்பாக பாசிபிலிட்டி இருக்குமா. ஒரு சைட் டியூப் ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இன்னொரு சைட் டியூப் மூலமாக கன்சீவ் ஆகிறதுக்கு 50% வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஒரு வருஷத்தில் ஒரு 6 மாதம், அதாவது ஒரு மாதம் விட்டு 1 மாதம் உங்களுக்கு இயற்கை கருத்தரிப்புக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. பட் எதனால் எக்டோபிக் ஆச்சு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஏன்னா சமயத்தில் எண்டோமெட்ரியல் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு, அல்லது வந்து வேற ஏதாவது கர்ப்பப்பையில் டிபி இன்ஃபெக்ஷன் இருந்ததுனா கூட சம்டைம்ஸ் எக்டோபிக் ஆகும். அல்லது நீங்கள் வேறு ஏதாவது முட்டை வளர்ச்சிக்கான மருந்துகள் எடுக்கும்போது தான் மோஸ்ட்லி ரெட்ட குழந்தைகள் வந்து உருவாகும். அதாவது இயற்கையாக வந்து நமக்கு வளர்கிற முட்டைகள் வந்து நார்மலி ஒன்று தான் வந்து ரப்சர் ஆகும். பட் அந்த தூண்டி விடுவதற்கான ஓவுலேஷன் மெடிக்கேஷன்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா நிறைய முட்டைகள் வடிச்சு வெளியே வரும்போது ட்வின்ஸ் இந்த மாதிரியான டியூப்பில் ஒன்று யூட்ரஸில் ஒன்று ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ளஸ் நீங்கள் எடுக்கிற அந்த ஓவுலேஷனுக்கான டேப்லெட்ஸில் கூடிய ஐசோமஸ் வந்து அந்த ஃபெலோபியன் டியூப்குள்ளே இருக்கக்கூடிய சிலிரி மூமெண்ட்டை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது எக்டோபிக்காக வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஐசோமன் சொல்லக்கூடிய கெமிக்கல்ஸ்லாம் பாடி விட்டு வெளியே போகிறதுக்கு 6 மாதமாவது எடுத்துக்கும் டைம். ஸோ நீங்கள் இடையில நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகள், அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி வயிற்றுக்கான சுத்தப்படுத்துறதுக்கான மருந்துகள், ரத்த சுத்தி மருந்துகள், இதெல்லாம் கொடுக்கும்போது ஐசோமஸ் சீக்கிரமாக வெளியே வந்துடும். ஸோ அதை நெக்ஸ்ட் வந்து எக்டோபிக் ஆகாமல் இருக்கும். இப்போ என்னென்னா உங்களுக்கு எந்த சைடு, ரெண்டு சைடுமே வந்து பிசிஓஎஸ் இருக்கா, ஒரு சைடு ஓரில் பிசிஓடி இருக்கா? இப்போ லைனில் இருக்கீங்களா? ஹலோ. ஒரு சைடு ஓவரியில் மட்டும் சிஸ்ட் இருக்காமா, ரெண்டு சைடுமே பைலேட்ரலாக பிசிஓடி இருக்கா? ஓகே, அவங்க இணைப்பில் இல்லை, ஒரு டியூப் ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, ரெண்டு பக்கம் இருக்கான்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நீங்கள் சிஸ்டெல்லாம் வந்து கிளியர் பண்ணுறதுக்கான மெடிசன் எடுத்து ஓவரியில் வந்து ஆல்ரெடி வளர்ந்த முட்டைன்னு சொல்லக்கூடிய நீர்க்கட்டிகள்லாம் கரைச்சி வெளியேற்றினதுக்கப்புறமா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ தட் நெக்ஸ்ட் வந்து எக்டோபிக் ஆகாமே இருக்கும், சீக்கிரமாகவும் கன்சீவ் ஆகி நெக்ஸ்ட் ப்ரெக்னன்சி சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்ன? ஹலோ, மா நீங்கள் டிவி பார்த்துட்டு இருக்கீங்கம்மா, டிவி பார்த்து பேசாதீங்கம்மா, ஃபோனில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாம். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க. ஹலோ, வணக்கம்மா, உங்கள் பேர் என்ன? ஹலோ, என் பேர் வாசந்தா மேடம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? ஹலோ மா, நீங்கள் லைனில் தாம்மா இருக்கீங்க, டிவி பார்த்து பேசாதீங்க. நீங்கள் டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்க, டிவி சத்தத்தை குறைச்சிட்டு ஃபோனில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாமா? ஹலோ, வணக்கம்மா, நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, உங்கள் பேர் என்ன? என் பேர் வசந்தாங்க. எங்கிருந்து கால் பண்றீங்க வசந்தா? இங்க திருவண்ணாமலையில. ஓகே, இது யாருக்கான கேள்விமா? எனக்கு தம்மா, எனக்கு தம்மா. உங்க வயசு? எனக்கு ஒரு வாயில சுமல் வருது. ஓகே, ஒரு வாசனை வருது, அதனால என்னால ஒன்றும் பண்ண முடியல. நைட்ல அப்படியே ஜுரம், லேசா ஜுரம் அடிச்சுக்கினே இருக்குது தினமும். ஓகேமா, உங்களோட வயது என்னமா? வயது என்னமா? வயசு 57. ஓகே, எவ்வளவு வருஷம் ஆச்சுமா மெனோபாஸ் ஆகி? மாதவிடாய் நின்று எவ்வளவு வருஷம் ஆகுது?
அது 10 வருஷம் ஆயி 8 வருஷம் ஆகுது 8 வருஷம் ஆகுது ஓகே ஜெனரலி உங்களுக்கு அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் ட்ரெயின் அவுட் ஆனதுனால சம்டைம்ஸ் வந்து ஹார்ட் ஃப்ளஷ் இருக்கும் நைட்டில் பாடி டெம்பரேச்சர் கொஞ்சம் ரைஸ் ஆன மாதிரி ஸோ உங்களுக்கு வந்து ஈஸ்ட்ரஜன் சுத்தமாக குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேஜ் தான் இது நீங்கள் வந்து கருப்பு எள்ளுண்டை சாப்பிடுங்க டெய்லியும் அதிமதுரை சாப்பிடுங்க ஸோ தட் உங்களுக்கு வந்து நைட் ஸ்வெட்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஃப்ளஷ் இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் வந்து சப்சைட் ஆகும் வாரம் ஒரு தடவை உடம்பு ஃபுல்லாக நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிங்க ஜென்ரலி உங்களோட மூளைச்சூடு அதிகமாக இருக்கும்போது வாயில் துர்நாற்றங்கள் ஏற்படும் மலைக்கட்டு இருந்தாலும் வாயில் துர்நாற்றம் ஏற்படும் ஸோ நான் மோஷன் ஃப்ரீயாக போகலன்னா கடுக்கா சூர்ணம் அப்படின்லாம் நிலவார பொண்ணாக வர சூர்ணம் சுடுத்தண்ணியில் கரைச்சி டெய்லி நைட் குடிச்சிங்கனாவே நெக்ஸ்ட் டே காலைல ஃப்ரீயாக போய் வயிறு வந்து சுத்தமாகிட்டே இருக்கும் அடுத்து களிம்பு சுவை வந்து அதிகமாக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளிப்பு ஜாஸ்தியாக சாப்பிட்றவங்க ப்ளஸ் குக்கரில் வச்ச ரைஸ் ஜாஸ்தியாக சாப்பிட்றவங்களுக்கும் இந்த பேட் ப்ரீத் இருக்கும் ஸோ கொஞ்சம் லெமன் ஜூஸ் நீங்கள் டெய்லி எடுத்துக்கோங்க புளி வந்து குறைச்சிக்கோங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து வாயில் கூடி துர்நாற்றம் நீங்கும் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஐ மீன் நீங்கள் வந்து மவுத் வாஷ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓம தீநீர்னு சொல்லி அது அது ஒன்று சித்த மருந்து கடைகள் கிடைக்கும் அதை போட்டு நீங்கள் மவுத் வாஷ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த ஸ்மெல் துர்நாற்றம் நீங்கும் மேலும் பல் துளக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா திரிபலா பொடி கிடைக்கும் திரிபலா சூர்ணம் ஸோ அதில் வந்துட்டு கொஞ்சம் கிராம்பு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சாம்பிராணி இது ரெண்டுமே வந்து நீங்கள் பவுடர் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க திரிபலா சூர்ணத்தோட அதை நீங்கள் எடுத்து பல் துளக்கிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் மவுத் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஓகேம்மா தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க ஹலோ ஹலோ மேடம் குட் மார்னிங் மேடம் சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்னம்மா கவிதா மேடம் எங்க இருந்து கால் பண்றீங்க கவிதா நாமக்கல்ல இருந்து பேசுறேன் மேடம் ஓகே கவிதா இது யாருக்கான கேள்விமா மேடம் எனக்கு அதுதான் மேடம் உங்க வயசு வயசு 28 மேடம் ஓகே ஃபைன் மா உங்க சந்தேகம் என்னமா மேடம் எனக்கு வெள்ளை பொட்டு இருக்கு மேடம் ஓகே எவ்வளவு வருஷமா இருக்குமா ஒயிட் டிஸ் எவ்வளவு மாசமா இருக்கு 3 மாசமா இருக்கு மேடம் 3 மாசமா இருக்கு ஓகே த்ரூ தி மந்த் மாசம் ஃபுல்லாவே போயிட்டு இருக்காமா வைட் டிஸ்சார்ஜ் இல்லைங்க மேடம் இல்லை எல்லா நாளுமே இருக்கா இல்லை பீரியட்ஸ்க்கு முன்னாடி பின்னாடி மட்டும் இருக்கா அது வாரத்தில் ஒரு 4 நாள் இருக்க மாட்டேங்குது ஓகேம்மா உங்களோட பாடி ஹீட் அதிகமாக இருந்தாலும் வெள்ளப்படுறது இருக்கும் வெள்ளப்படுறது ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா பாடி வந்து வெயிட் குறைஞ்சி ஒல்லியாயிட்டே போவீங்க ப்ளஸ் கண்ணை சுற்றி கருவளையம் கண் வந்து ரொம்ப குழி விழுதல் இந்த மாதிரியான சிம்டம்ஸும் வந்து ஏற்படும் ஸோ அதை விட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது கண்ணை சுற்றி கருப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே க்ரீம் போட்டுட்ருப்பாங்க பட் உள்ளுக்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் ட்ரீட் பண்ணாலே உங்களுக்கு வந்து முகம் வந்து நார்மலாகிடும் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் சோத்து கத்தால இருந்துச்சு அப்படின்னா நல்லா வெளியே தோல் நீக்கிட்டு உள்ள இருக்கக்கூடிய ஃப்ளஷ்ஷை ஒரு 7 டைம்ஸ் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு தயிரில் கலந்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு தயிர் செட் ஆகலை அப்படின்னா கொஞ்சம் இஞ்சி எலுமிச்சம்பழம் தேன் போட்டு ஜஸ்ட் ஜூஸ் மாதிரி பண்ணி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிடலாம் நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்ககிட்ட பேசலாம் ஹலோ மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன மேடம் நாங்க என் பேரு கீதாங்க சேலத்துல இருந்து பேசுறேன் மேடம் ஓகே கீதா இது யாருக்கான கேள்விமா இது எங்க அம்மாக்கா கேக்குறேங்க மேடம் அவங்களோட வயசு அவங்க வயசு 68ங்க ஓகேம்மா உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா டாக்டர் யோகவித்யா இணைப்பில் தான் இருக்காங்க வணக்கம் கீதா சொல்லுங்கம்மா மேடம் அவங்க வந்து இப்ப வந்து கொஞ்சம் ஹை பிரஷர் கொஞ்சம் லைட்டா வந்து ஒரு 1-2 மந்த்ஸ் முன்னாடி ட்ரீட்மென்ட் எடுத்துக்கிட்டாங்க மேடம் என்ன ட்ரீட்மென்ட்மா அதாவது பிரஷர் மாத்திரை கொஞ்சம் சாப்பிடாம விட்டாங்க பிரஷர் ஹையா போய் கொஞ்சம் லைட்டா ஸ்ட்ரோக் மாதிரி வந்துச்சுங்க சரி அப்புறம் திரும்ப இப்ப நார்மல் ஆயிட்டாங்க நாங்க வந்து டாக்டர் உடனே கன்சல்ட் பண்ணி அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்து நார்மல் ஆயிட்டாங்க சரிம்மா ஆனாலும் பாத்தீங்கன்னா மோஷனும் யூரியனும் பாத்தீங்கன்னா ஒரு சில நேரம் மார்னிங் வந்து கண்ட்ரோல் இல்லாம லீக் ஆயிடுதுங்க மேடம் ஓகேம்மா உங்களுக்கு வந்து நர்வ் ஸ்ட்ரென்த்னிங் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் வந்து ஜென்ரலி ஏஜிங்கில் வந்து கம்மியாகும் அதாவது நரம்பு செல் இப்போ எப்படி ஹார்மோன் கம்மியாகுங்கிறோம் அந்த மாதிரி ஒரு நர்வ் செல்க்கும் இன்னொரு நர்வ் செல்க்கும் நடுவில் வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்கும் அதை ஃபில் பண்ணுறது ஒரு திரவம் அதுதான் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து ட்ரெயின் ஆகிடுச்சு அப்படின்னா இப்போது மூளை நினைக்கிறது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ப்ராப்பராக வராது சமயத்தில் இந்த டம்ளர் எடுக்க கூட ஒரு 1/2 hour இப்படி டைம் எடுக்கும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்கண்ட்ரோலாக யூரின் போகிறது மோஷன் போகிறது இந்த மாதிரி பிரச்சனைகளும் வரும் ஸோ நர்வ் ஸ்ட்ரென்த்னிங் பண்ணுறதுக்கு வந்து அமுக்குராவும் பூனைக்காலியும் சூர்ணம் நீங்கள் வாங்கிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேனில் கலந்து கொடுங்க அதுவே வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படி இல்லைன்னா நிறைய விதமான சீ மினரல்ஸும் அவைலபிளாக இருக்குது சித்த மருத்துவத்தில் அதை கொடுக்கும்போது நல்ல வீரியம் அதிகமாக இருக்கும்போது ஸ்பீட் ரிசல்ட் இருக்கும் ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்து அமுக்குரா சூர்ணம் வந்து பாலில் கலந்து கூட கொடுக்கலாம் நைட்டில் ஸோ இதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு சேலத்துக்கு வேணால் மெடிசன்ஸ் போஸ்ட்டில் கூட அனுப்பலாம் ஓகேம்மா நன்றிம்மா கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க அவங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் மேடம் வணக்கம் சொல்லுங்க சார் உங்க பேர் என்ன விஜய் மேடம் வேலூர் மாவட்டம் மேடம் ஓகே யாருக்கான கேள்வி விஜய் எனக்கு தான் மேடம் வயசு 27 ஆகுது ஓகே சார் டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம் வணக்கம் சொல்லுங்க விஜய்
வணக்கம் மேடம். நாக்குல தொண்டையில புண்ணு இருக்கு மேடம். வாய் புண்ணு இருக்கா? வாய் நாக்குல இருக்கு தொண்டையில இருக்கு மேடம். ஓகே, உங்களுக்கு ஜென்ரலி மவுத் அல்சர் இருக்குது அப்படின்னா வயிற்றுலையும் அல்சர் இருக்குன்னு அர்த்தம். அதனோட பிரதிபலிப்பு தான் இது. இதுக்கு வந்து நீங்கள் திரிபலா கஷாயம் காலில் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கோங்க. நைட்டில் வந்து ரோஸ் பெட்டல்ஸ் இல்லை செய்யக்கூடிய குல்கந்து டெய்லி நைட் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் சாப்பிடுங்க. வாத பொருட்கள் எல்லாமே தவிர்த்துருங்க. ரைஸ் வடித்து சாப்பிடுங்க. உருளைக்கிழங்கு, வாழைக்காய், சேனக்கிழங்கு இதெல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா தொடர்வாத பந்தமல்லாது குன்மம் வராதுன்னா ஜென்ரலாக அதிகப்படியான வாதம் நம்ம உடம்புல கேஸ் ஜாஸ்தியாகிட்டே இருந்ததுனால தான் அல்சர்னு சொல்லக்கூடிய புண்ணு ஏற்படும். ஸோ அதனால் வாத பொருட்கள் டோட்டலாக கட் பண்ணிக்கோங்க. மோஷன் ஃப்ரீயாக போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. காலையில் திரிபலா கஷாயம் எடுத்துக்கோங்க. நைட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொப்புளித்து சாப்பிடுங்களேன். திரிபலாவே வந்து மவுத் ஃபுல்லாக இருக்கிறனால கொப்புளிக்கிற மாதிரி அதுக்கப்புறம் விழுங்கிக்கோங்க. அதே போல் வந்து நைட் வந்து ரோஸ் குல்கந்து சாப்பிடுங்க. ஸோ இது இல்லாமல் சித்தமத்தில் நிறையவே மருந்துகள் அவைலபிளாக இருக்குது. ரெண்டாவது வந்து மத்தியான வேளையில் வந்து கொஞ்சம் எலுமிச்சம்பழம் ஜூஸ் குடிங்க. நிறைய பேர் எனக்கு அல்சர் வந்துடும், எலுமிச்சம்பழம் ஜூஸ் நான் கட் பண்ணுறேன், எலுமிச்சம்பழம் குடித்தா எனக்கு சளி பிடிச்சிருங்கிறாங்க. பட் விட்டமின் சி இருக்கிறதுனால இம்யூன் சிஸ்டம் இன்க்ரீஸ் ஆகும், லெமன் சளி பிடிக்காது. அடுத்தது வந்து அது வந்து வெளியே தான் அசிடிக்காக இருக்குது, உள்ளே போனால் அல்கலைனாக மாறும். வயிற்று இருக்கக்கூடிய புண்களே வந்து எலுமிச்சம்பழத்தில் ஆறும். ஏன்னா சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகளுக்கு அனுபானமாக லெமன் ஜூஸ் கொடுக்குறோம் ஃபார் அல்சர். ஸோ இது வந்து சயின்டிஃபிக்கலி ப்ரூவனும் கூட, வெளியே அசிடிக் உள்ள அல்கலைனாக மாறும். ஸோ அதனால் அல்சருக்கும் லெமன் ஜூஸ் நல்லது. ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலே இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம் டாக்டர் ஆன் கால். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்துட்டு குழந்தை இன்மைக்கான பல விதமான கேள்விகள் பற்றி கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். பொதுவாக குழந்தை இன்மை அப்படின்னு சொல்லும்போது முதல்ல எடுத்தோன்னே பெண்களை மட்டும் தான் செக் பண்ணுறாங்க. ஆண்களுக்கான ஒரு செக்கிங்கிறது வந்து கடைசி நிமிஷம் எடுக்கக்கூடியதாக தான் இருக்குது. ஸோ ரெண்டு பேரும் உடனடியாக செக் பண்ணணும்னா என்னென்ன செக்கிங்லாம் அவங்க பண்ணி தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம்? ஓகே, இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி ஜென்ரலி ஒரு ஒன் இயர் ஆயிடுச்சு அப்படின்னாவே ஃபர்ஸ்ட் உமன்ஸ் மட்டும் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க. அதுலேயும் சொல்ல போனால் தனியாகவே அவங்க அம்மா வீட்டுக்கே அனுப்பிச்சிட்றாங்க, நீ போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வாங்க. ஸோ அதுலேயே ஒரு 2-3 இயர்ஸ் கடந்துருது. அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் ரெண்டு பேரும் சேர்ந்து செக் பண்ணலாம் அப்படின்னு போகிறதுக்கு விந்தணுக்கள் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கே 4-5 இயர்ஸ் ஆகிடுது. ஸோ இனிஷியலி ஒரு 1 இயர் ஆகி குழந்தை இல்லை அப்படின்னாவே ஜென்ரலாக ரெண்டு பேரும் சேர்ந்து டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஆண்களாக இருந்தாங்க அப்படின்னா செமன் அனாலிசிஸ் ரிப்போர்ட் எடுக்கிறது, அதில் எதுவும் குறைபாடுகள் இருந்தால் டெஸ்டாஸ்ட்ரான் சொல்லக்கூடிய ஆண்களுக்கான ஹார்மோன் டெஸ்ட் எடுக்கிறது நல்லது. அதே போல் பெண்களுக்கு ஒரு தடவை அல்ட்ராசவுண்ட் ஹோல் அப்படி ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துட்டாங்க அப்படின்னாவே அவங்களுக்கு சமயத்தில் நீர்க்கட்டி இருக்கா, ஃபைப்ராய்ட் இருக்கா, எண்டோமெட்ரியம் திக்னஸ், கர்ப்பப்பை உள் சுவர், அந்த பெட் லேயர் வந்து எவ்வளோ இருக்குது, 9-11 ஆமாம் மெயின்டைன் ஆகுது அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். அதில் எதுவும் குறைபாடு இருந்ததுன்னா அவங்களுக்கு தேவைப்பட்ட தைராய்ட் செக்கப்பும் எடுக்கிறது நல்லது. ஸோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ரெண்டு பேருமே வந்து டெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து சீக்கிரமாகவே நம்ம ரெக்டிஃபை பண்ணி சைமல்டேனியஸாக ரெண்டு பேருக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு 3-6 மந்த்ஸ்க்குள்ளே வந்து ப்ரெக்னன்சி சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ப்ளஸ் சீக்கிரமாகவும் வந்து குழந்தை நிற்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ எப்போவுமே ரெண்டு பேரும் செக் பண்ணுற நல்லது. அது சித்த மதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சித்தர்களோட பாடல்களை வந்து பாரப்பா பெண்மலடாம் பக்குவத்தை சொல்கிறேன் பக்குவமாய் கேளு, ஆறப்பா ஆண் மலடே ஆகும் இல்லாமல் பெண் மலடை இங்கே யாருமில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆண்களுக்கான மலட்டுத்தன்மை தான் இருக்குமே ஒழிய பெண்களுக்கு வந்து மலட்டுத்தன்மை இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஏதோ ஒரு காரணத்தினால டிலே ஆகுமே ஒழிய எந்த பொண்ணும் மலடு இல்லைன்னு சொன்னதுக்கான காரணம் வந்து கர்ப்பப்பை ஒரு நிலம் மாதிரி தான். இப்போ நீங்கள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன் எந்த விதமான பாலை நிலமாக இருந்தாலும் அதில் செடி கொடிகள் மரங்கள் வளரதான் செய்யுது. அதே போல் கர்ப்பப்பை ஒரு நிலமாக எடுத்துக்கிட்டோன்னா போடக்கூடிய விதை தான் நல்லா வீரியமாகவும் குவாலிட்டியாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த நிலம் வந்து எதையுமே வந்து வளரக்கூடிய அளவுக்கு அது ஃபர்டைலாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து எந்த பெண்ணும் மரடு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜென்ரலி வந்து ஆண்களுக்கான இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸும் நம்ம வந்து செக் பண்ணுறது நல்லது. ஓகே, நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? நான் திருச்சி மாவட்டம் வீரபுரம் பேசுறேன் மேடம். ஓகே சார், இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்வி மேடம். உங்க வயசு? வயசு 46 மேடம். ஓகே, டாக்டர் இணைப்பில் தான் சார் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்க சார். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங், சொல்லுங்க சார், உங்களோட கேள்வி என்ன? பிறவில ஒரு கிட்னி இருக்கு, இப்ப வந்து வயிறுலாம் புண்ணா இருக்கா? உணவு குழல் புண்ணுக்கு என்னென்ன உணவு குழாய் இல்ல புண்ணு அப்படின்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் கேர்ட் ப்ராப்ளம் இருக்கும், அதாவது கேஸ்ட்ரோ ஈசோஃபேகல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ். சாப்பிட்டதெல்லாம் உங்களுக்கு வந்து எதுக்கழிச்சு வாய் வரைக்கும் வரும், ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஜென்ரலி நீங்கள் ஆல்கோஹால் ஹேபிட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை கட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து காரமாக புளிப்பாக எதுவும் சாப்பிடாதீங்க. பசிக்கிற டைமில் கரெக்டாக சாப்பிடுங்க. தேவையில்லாமல் கோவப்பட்டு ஸ்ட்ரெஸ் ஆனீங்கனாலும் வயிற்றில் ஓர ஆசிட் செக்ரீட் ஆகி அது ரிஃப்ளெக்ஸ் ஆகும்.
ஸோ கோவமும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணும். அதெல்லாம் உடலோட உஷ்ணம் இருந்தது அப்படின்னா அதை குறைக்கிறதுக்கு வாரம் ஒரு தடவை உடம்பு ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி குளிங்க. இதுக்கு வந்து மாம்பருப்பு மணத்தக்காளி சாறு ஊற்றி அரைச்சி உருண்டையாக உருட்டி அதை காலையில் ரெண்டு மத்தியானம் நைட் ரெண்டு எடுத்துக்கணும். மாம்பருப்புனா ஜென்ரலாக நம்ம மாம்பழம் சாப்பிட்டு தூக்கி போட்டுருவோம் இல்லையா, அந்த சீடு அது வந்து வெளியே ஹார்ட் ஷெல்லாக இருக்கும். அந்த ஹார்ட் ஷெல் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ள ஒரு பருப்பு மாதிரி இருக்கும். அந்த மாம்பருப்பை வந்து எடுத்துகிட்டு மணத்தக்காளி இலை, ஜென்ரலாக கீரை பொரியலாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மணத்தக்காளியை வந்து பச்சையாக எடுத்து அதை சாறு பிழிஞ்சிடணும். தண்ணி ஊற்றாமல் சாறு எடுக்கணும். அந்த சாறை விட்டு இந்த பருப்பை வச்சு நல்லா இலையை அரைச்சிடணும். அரைச்சதுக்கு அப்புறமாக அதை வந்து உருண்டை மாதிரி உருட்டி ஒரு கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் பெப்பர் சைஸ்க்கு நீங்கள் உருட்டிக்கலாம். அது வந்து நீங்கள் காலையில் ரெண்டு மத்தியானம் ரெண்டு நைட் ரெண்டு சாப்பிட்டு வந்தீங்கனாவே அல்சர் ப்ளஸ் குடல் புண்கள்லாம் ஆறும், குடல் எல்லாமே வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தன் ஆகும். இது இல்லை அப்படின்னா நீங்கள் திரிபலா கஷாயம் நான் ஜென்ரலி நீங்கள் டெய்லியுமே எடுத்துக்கலாம். மிட் மார்னிங் ஒரு 11 o'clock கூட எடுத்துக்கலாம். அதே போல் நைட் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி பாலில் தேன் கலந்து குடிச்சிடுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேன் வந்து உள் அழல் ஆற்றி, அழல்னா பித்தம் சொல்லக்கூடிய சூடு, வயிற்றில் ஏதாவது சூடு இருந்தது அப்படின்னாலும் சரி புண்ணு இருந்தாலும் சரி அதெல்லாமே ஆற வைக்கிறதுக்கு தேன் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லா பியூர் ஒரிஜினல் ஹனியாக இருந்ததுன்னா அடுத்தது பால், பாலும் தேனும் கலந்து நைட் குடிச்சிட்டு தூங்குனீங்கனாவே நைட் நல்லா தூக்கம் வரும். ஏன்னா அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நைட் வந்து வயிறு எரிச்சல்னால மிட் நைட்டில் உட்காந்துக்குவாங்க, 3 மணி 4 மணிக்கெலாம் வயிறு பிடிச்சிட்டு உட்காந்துருவாங்க. ஸோ அப்போ பால் தேன் குடிக்கும்போது ஸ்லீப்பும் நல்லா பீஸ்ஃபுல்லாக ஒரு 6 to 7 hours அன்இன்டரப்டட் ஸ்லீப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ, வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம் வித் டாக்டர் ஆன் கால். ஹலோ, குட் மார்னிங். வணக்கம்மா, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட பேர் என்னம்மா, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நாங்க குன்னூர்ல இருந்து பேசுறேங்க. ஓகேமா, உங்க பேர் என்னமா? அவன் என்னோட பேர் விஜய். ஓகே, இது யாரு? என்னோட அம்மாக்காக கேக்கணுங்க. உங்க அம்மாவோட வயசு என்னமா? அவங்களுக்கு 57 வயசு. ஓகே ஃபைன்மா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம், டாக்டர் நேபில் தான் இருக்காங்க. சொல்லுங்கம்மா விஜய், உங்க அம்மாக்கு என்ன ப்ராப்ளமா சொல்லுங்கம்மா. அம்மா ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடிங்க கீழே விழுந்து வலது கை தோல் பட்டை இறங்கிருச்சு. ஓகே, அது இப்போ மூட்டை மேல எடுத்து வச்சிருக்காங்க, கரெக்டா ஃபிக்ஸ் ஆயிருக்கு. சரிம்மா, அது இப்போ ஸ்கேன் பண்ணி பாக்கும்போது அதுல ஜவ்வு கிழிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க, அது பக்கத்துல இருக்க ஜவ்வு. ஓகே, அதுக்கு என்ன பண்ணலாங்க? இப்போதைக்கு எக்ஸ்டர்னலா வந்து சிவப்பு குக்கில் தைலம் சொல்லி ஒரு தைலம் சித்த மருந்து கடையில வாங்கி நீங்க எக்ஸ்டர்னலா அப்ளை பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு எந்த விதமான அடிப்பட்ட ரணம் வீக்கம் புண்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம், சீக்கிரமாகவே ஹீல் ஆகும். ஏன்னா அதில் வெண்குங்குலியமும் சேர்ந்துருக்கு, அது வந்து சீக்கிரமாக ஹீலிங்கை வந்து தூண்டி விடுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை மட்டுமே நீங்கள் எக்ஸ்டர்னலி இப்போதைக்கு அப்ளை பண்ணிட்டு வாங்க, சிவப்பு குக்கில் தைலம். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, உங்கள் பேர் என்னம்மா? என் பேர் பிரியா பேசுகிறேன். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க பிரியா? நாங்கள் மதுரையில் இருந்து. ஓகே ஃபைன், இது யாருக்கான கேள்விமா? இது என் சிஸ்டர் கேட்கணும். அவங்களோட வயசு? அவங்க வயசு 84. ஓகே ஃபைன்மா, தொடர்ச்சியாக பேசலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, கொஞ்சம் சத்தமாக பேசலாம். சொல்லுங்கம்மா. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. டாக்டர் சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்கம்மா, உங்களோட கேள்வி என்னம்மா? சிஸ்டருக்கு குழந்தை 10 வருஷமா இல்லை. ஓகே, பேபி நிக்கிது, அப்புறம் அபாஸ்னா இருக்கு. ஓகே, என்ன காரணம்னு பாத்தீங்களா? எண்டோமெட்ரியம் திக்னஸ் கம்மியா இருக்கா? அது கருமுட்டை வளர்ச்சி இல்லைன்னு சொல்றாங்க. கருமுட்டை வளர்ச்சி இல்லனா எப்படிமா குழந்தை நிக்கும்? அதாவது கருமுட்டை குவாலிட்டியா வளரல அப்படிங்கிற டைம்ல கம்மியா இருக்கு. ஓகே, அதான் கர்ப்பப்பையுடைய உள் சுவர் வந்து ரொம்ப தின்னா இருக்கும். 9 to 11 mm வந்து ஒரு ஒரு மாதம் கர்ப்பப்பையுடைய உள் படலை வந்து ஒன்று வளரும், ஒரு பெட் லேயர் மாதிரி குழந்தை தங்கச்சுன்னா குழந்தைய நல்லா வளர்க்குறதுக்காக. இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு நல்ல பதப்பட்ட ஒரு நிலம் அதில் தண்ணியெல்லாம் போட்டு கொஞ்சம் குழப்பி அதுக்கப்புறம் தானே அந்த சீடு போடுறோம், அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இயற்கையாகவே கர்ப்பைக்குள்ளே ஒரு பெட் மாதிரி ஃபார்ம் ஆகும், கொஞ்சம் குள குளன்னு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி அந்த லேயர் வந்து ரொம்ப தின்னாக இருந்தது, 4 mm 5 mm தான் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டேபிள் மேலே ஒரே ஒரு சின்ன லேயர் மட்டும் நம்ம மண்ணை போட்டு விதை போட்டால் வளராது இல்லையா, கொஞ்சம் இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா தானே ஒரு விதை வந்து வளரத்துக்கான சத்துக்கள் வந்து அந்த மண் கொடுக்கும். அந்த மாதிரி கர்ப்பையுடைய உள் சுவர் வந்து 9 to 11 mm திக்னஸில் வளர்ந்தது அப்படின்னா தான் ஒரு கரு தங்குச்சு அப்படின்னா நல்லா வளரும். அப்படி இல்லைனா ஸ்பான்டேனியஸாக மிஸ்கேரேஜ் ஆகிட்டே தான் இருக்கும். அந்த எண்டோமெட்ரியம் திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா முட்டையோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணும், எக்கோட குவாலிட்டி நல்லா இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா விட்டமின் டி வந்து இன்க்ரீஸ் அதாவது விட்டமின் டி ரிச் ஃபுட்ஸ் ப்ளஸ் ஹர்ப்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். அது இல்லாமல் சினைப்பைக்கு நல்லா தேவையான அளவுக்கு ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துறதுக்கும் இயற்கையான முறையில் ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் வந்து அதிகப்படுத்துறதுக்கான மருந்துகளும் கொடுக்கும்போது நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு
ஃப்ரீக்குவெண்ட்டாக அபார்ஷன் ஆகிறத தவிர்த்து ப்ரெக்னென்சி வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்க முடியும். ஏன்னா இப்போ சமீபத்தில் கூட 7 தடவை மிஸ்கேரேஜ் ஆச்சு. ஒரு பேஷண்ட் ஆல்மோஸ்ட் ஹாஸ்பிட்டல்லே தங்கி தான், அதாவது வீட்டில் இருந்தால் சீக்கிரமாக மிஸ்கேரேஜ் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு சர்விக்கல் லென்த்னால ப்ராப்ளமாக இருக்குமான்னு சொல்லி அதை சூச்சர் போட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி கூட சக்ஸஸ் ஆகலை. பட் இந்த எண்டோமெட்ரியம் திக்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான மருந்துகள் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் இருந்தபடியே ப்ரெக்னென்சி நல்லா சஸ்டெயின் ஆகி குழந்தையும் பிறந்துச்சு. ஸோ அதனால் என்ன காரணம் அப்படிங்கிறத பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க சிஸ்டர் வந்து கன்சீவ் ஆக ட்ரை பண்ணும்போது நெக்ஸ்ட் ப்ரெக்னென்சி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்கள் இணைப்பில் தாம்மா இருக்கீங்க, டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் நிவேதா. எங்கேருந்து கால் பண்ணுங்க நிவேதா? வணக்கம் நிவேதா, சொல்லுங்கம்மா. வணக்கம், சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து கல்யாணம் ஆகி 1 இயர் 5 மந்த் ஆகுது. ஓகே, இன்னும் பேபி இல்ல. சரிம்மா, அதனால டெஸ்ட் எடுத்து பார்த்தா தைராய்டு இருக்கு அப்படினு சொல்லி சொன்னாங்க. பீரியட்ஸ் ரெகுலரா இருக்காமா? ஹலோ, பீரியட்ஸ் ரெகுலரா இருக்கா? பூப்பு சுழற்சி ரெகுலரா இருக்கா? ரெகுலரா இருக்கு. ஓகே, தைராய்டு இருக்கிறதுனால கன்சீவ் ஆக முடியாதுன்னு சொன்னாங்களா? அப்படிதான் சொன்னாங்க. ஓகேம்மா, பிசிஓஎஸ் எதுவும் இருக்காமா? சினைப்பையில் நீர்க்கட்டிகள் எதுவும் இருக்கா? அதெல்லாம் எதுவும் இல்ல, வெறும் தைராய்டு மட்டும் டெஸ்ட் எடுத்துறாங்க. 8.4 இருக்கு. ஓகே, டிஎஸ்ஹெச் 8.4 அப்படின்னா உங்களுக்கு தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், இது வந்து ஆல்மோஸ்ட் ஆட்டோமேட்டிக் டிஸார்டர் தான். இம்யூன் சிஸ்டம் தப்பாக செயல்படும் போது பிரெயின்லேருந்து தேவையில்லாமல் தைராய்டை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கான ஹார்மோன்ஸ் வந்து மீண்டும் மீண்டும் சுரந்துகிட்டே இருக்கும். T3 T4 தைராய்டு நார்மலாக சுரந்துட்டு தான் இருக்குது, பட் தேவையில்லாமல் அதை தூண்டி விடுறதுக்கு டிஎஸ்ஹெச் ஹையாக இருக்குன்னா இது ஆட்டோமேட்டிக் டிஸார்டர். இம்யூன் சிஸ்டம் தப்பாக செயல்பட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா என்ன ஆகுனா உங்களுக்கு குழந்தையோ அல்லது வந்து ஸ்பெர்மோ உள்ளே என்டர் ஆகும்போது அதே வந்து ஒரு ஃபாரின் ஆப்ஜெக்ட் ஒரு கிருமி நினச்சி வெளியே தள்ளிடும். ஸோ அந்த இம்யூன் சிஸ்டத்தை நீங்கள் கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா சீக்கிரமாக சக்ஸஸ் ஆகும். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு பீரியட் சைக்கிள் ரெகுலராக இருக்கிறதுனால ஓவலியூஷன் டைமில் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களானு பார்த்துக்கோங்க. ஸோ தைராய்டும் வந்து நம்ம சரி பண்ண வேண்டியிருக்கும். ஓவலியூஷன் டைம் அப்படிங்கிறது இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் பீரியட்ஸ்னா இன்னிலேருந்து 14வது நாள் சினை முட்டை வெடித்து வெளியே வர டைமில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆகும். அதுக்கு முன்னாடி இந்த தைராய்டு வந்து சரி பண்ணுறதுக்கு ஆனால் சித்த மருந்துகள் இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய சால்ட் வந்து பாலிஷ்டாக இல்லாமல் பிங்க் சால்ட், ஹிமாலயன் சால்ட் இந்த மாதிரி அழுக்கான ஒரு உப்பு, அதை தான் நீங்கள் எடுக்கணும். பாலிஷ் சால்ட் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நீங்கள் சாப்பிட்ற உப்பில் இருக்கக்கூடிய அயோடின் வந்து தைராய்டுக்குள்ளே நுழைஞ்சு தைராய்டுலேருந்து உற்பத்தி ஆகிற ப்ரோட்டீனோட பைண்ட் ஆகி தான் தைராக்சின் அப்படிங்கிற ஹார்மோன் T3 T4 ட்ரை அயோடோ தைராக்சின் டெட்ரா அயோடோ தைராக்சின் சொல்கிறோம்ல, பேர்லேயே அயோடோ அயோடோ, நம்ம சாப்பிட்ற உப்பில் இருக்கக்கூடிய அயோடின் வந்து தைராய்டுக்குள்ளே நுழையிறதுக்கு தடுப்பதற்கான உணவுகளை அவாய்ட் பண்ணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஜெனிக் ஃபுட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ், ப்ரக்கோலி, கேபேஜ், காலிஃப்ளவர், ஓட்ஸ் இதெல்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற உப்பு தைராய்டுக்கு யூஸ் பண்ண முடியாது, அதனால தான் அதெல்லாம் அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அந்த ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பாடி ஹீட் அதிகமாகாமே பார்த்துக்கோங்க. வாரம் ஒதுரை எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. ஜாஸ்தி ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. ஸ்ட்ரெஸ் வந்து கண்டிப்பாக தைராய்டு டிஸ்டர்ப் பண்ணும். பிட்யூட்ரி பீனியல் கிளாண்ட் மாஸ்டர் கிளாண்ட் வரைக்கும் அஃபெக்ட் ஆகும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து குறைச்சிக்கோங்க. நைட் ஸ்லீப் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது 9 o'clock நீங்கள் தூங்க ஆரம்பிக்கணும். ஆல்மோஸ்ட் வந்து ஏன்னா நம்மளோட மெட்டபாலிசம் ஆஃப் த கால் பிளடர்லேருந்து லிவர்லேருந்து எல்லாமே நடக்கக்கூடிய டைம் வந்து 9 o'clockலேருந்து 3 o'clock மிட் மார்னிங், அதாவது ஆல்மோஸ்ட் மிட் மார்னிங் வரைக்கும். ஸோ அதனால் 9 o'clockலாம் தூங்க ஆரம்பிச்சிருங்க. தைராய்டு வந்து ஈஸியாக ரிவர்ஸ் பண்ணலாம் நான் சொன்ன விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா. அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து தைராய்டு வந்து டிஎஸ்ஹெச் கம்மியாகும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆகும். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன? என் நேம் வந்து கணேசன் மேடம். எனக்கு 41 வயசு ஆகுது. ஓகே சார். ஒரு 3 வாரமா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரே வாமிட் சென்சேஷனாவே இருந்தது. தண்ணி குடிச்சா கூட வெளியில வந்துகிட்டே இருந்தது. ஓகே, லிவர்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா சார்? டாக்டர் கிட்ட போய் செக் பண்றப்போ அவங்க என்ன சொன்னாங்க, அசிடிட்டி ஓவரா இருக்கு. ஓகே, அதனால உங்களுக்கு இருக்குன்றாங்க. பட் எனக்கு நெஞ்சரிச்சல் வயிற்றுவலி எதுவுமே கிடையாது. பட் அந்த வாமிட் சென்சேஷன் தண்ணி குடிச்சாலும் இமிடியேட்டா வெளியில வந்துருது. அதான் கிட்னி ஸ்டோன் இருக்கான்னு செக் பண்ணீங்களா? ஸ்கேன் எடுத்தாச்சு, இசிஜி எல்லாமே பார்த்துட்டாங்க, பிளட் டெஸ்ட் முதல்ல எல்லாம் நார்மலா இருக்குன்றாங்க. ஓகே, உங்களுக்கு அப்ப லிவர்ல தான் ப்ராப்ளம் இருக்கும் யூஷுவலா. ஏன்னா பித்தம் அப்படிங்கறது உங்களுக்கு லிவர்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆறதுதான். உங்களோட பாடி டெம்பரேச்சர் ரொம்ப ஹையா இருக்குமா? பாடி ஹீட் ஹையா இருக்கா? இல்ல, ஹீட்டே இல்ல மேடம், டெம்பரேச்சர் இல்ல. இல்ல, டெம்பரேச்சர் இல்ல, நார்மலா ஹீட் பாடி தான்.
ஓகே. நார்மலாக ஹீட் பாடி இருக்கிறவங்களுக்கு வந்து ஆர்பிசி செல்ஸ் இருக்குல்ல, செவப்பு ரத்த அணுக்கள் 120 நாள் உயிரோடு இருக்கும். அப்போது அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து நம்ம ஸ்பிளீனு போன் மேரோலேருந்து டெவலப் ஆகும். அப்போ அந்த செதஞ்சு போகிற ஆர்பிசி செல் 120 நாள் டைமுக்கு பதிலாக பாடி ஹீட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு 80 நாள் 60 நாளே அது செதைய ஆரம்பிக்கும். அது செதஞ்சு போன அந்த செவப்பு ரத்த அணுக்களை நம்மளோட லிவர் வந்து பிலிரி சிஸ்டம் மூலமாக எல்லாத்தையும் உறிஞ்சு எடுத்து தான் பித்த நீர்னு சொல்லக்கூடிய பயில வந்து சுரந்து கால் பிளடரில் வந்து தங்க வைக்கும். அது எதுக்காக அங்கே தங்க வைக்கிதுன்னா, நம்ம சிறுகுடலில் போய் அது கலக்கும்போது நம்ம சாப்பிட்ற கொழுப்பு சத்துக்கள்லாம் அங்கே ஜீர்ணம் ஆகும். அப்போது நீங்கள் இந்த பித்த நீர் வந்து ரொம்ப அதிகமாக சுரந்தது அப்படின்னா அது வந்து உங்களோட ரத்தத்தில் கலந்து வாந்தியாக வரும். இப்போ காமாலை அப்படிங்கிறது வந்து அதிபித்த நோய். அப்போது அதிகமாக இந்த இப்போ உங்களுக்கு இருக்கிற வாந்தி அப்படிங்கிறது ஜாண்டிஸில் எனக்கு கொஞ்சம் சிவியராக இருக்கும், ப்ளஸ் பிளட்லலாம் கலந்துட்டு எல்லோயிஷ்னஸ் இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு இது ஆரம்ப நிலை. அப்போ வந்து நீங்கள் கண்டிப்பாக புளி காரத்தை குறைச்சிக்கணும். ட்ரை ஃப்ரூட் ஃபுட்ஸ், அதாவது ட்ரைனால் உங்களுக்கு வந்து எண்ணெயில் ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணுறாங்கள, அப்போ என்ன ஆகுனா ஃபுட்டில் கூட மாய்ச்சர் நீர் சத்து சுத்தமாக போயிடும். ஸோ அந்த மாதிரியான ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுக்காதீங்க. கொஞ்சம் கொல கொலன்னு ஆவியில் வேக வச்ச மாதிரி இடியாப்பம், இட்லி, அது இல்லாமல் புளிச்ச மாவு, புளிச்ச தயிர் இதெல்லாம் எடுத்துக்கூடாது, மாடரேட்டாக எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. புளி காரம் கண்டிப்பாக குறைக்கணும். வாரம் ஒரு தடவை உடம்பு ஃபுல்லாக எண்ணெய் தேய்ச்சி, நல்லெண்ணெய் தேய்ச்சி பாடி ஹீட்டை குறைக்க பாருங்கள். அப்போ தான் ஆர்பிசி செல்ஸும் நல்லாயிருக்கும், இல்லைனா கண்டிப்பாக வாமிட்டிங் செஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும். அடுத்தது இந்த பித்தத்தை வந்து குறைக்கிறதுக்கு லெமன் ஜூஸு, நெல்லிக்காய் ஜூஸு, அதுக்கப்புறம் வந்து ரோஸ் குல்கந்து, திரிபலா கஷாயம், இதெல்லாமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடி வயத்தில் கொஞ்சம் விளக்கெண்ணெய் போட்டுக்கிற மாதிரி பாருங்கள். ஸோ தட் அதுவும் வந்து உங்களோட பாடி ஹீட்டை வந்து குறைக்கும். இதெல்லாம் நீங்கள் வீட்லேயே ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள். இது தாண்டியும் வந்து சித்த மருந்துகளும் இருக்குது, நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு ஃபுல்லாக சரியாகலை அப்படிங்கிற பட்சத்தில் மருந்துகள் வந்து உங்களுக்கு நாங்கள் தபால் மூலமாக அனுப்புறதுக்கான ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாமா? டாக்டர் ஆன் கால். வணக்கம், நான் கிருஷ்ணகிரியிலிருந்து பேசுறேங்க மேடம். உங்க பேருமா? விஜயா. ஓகே, இது யாருக்கான கேள்வி விஜயா? பொண்ணு, எங்க பொண்ணுக்காக கேக்குறோம் மேடம். அவங்க வயசுமா? என் வயசு வந்து 25 ஆகுதுங்க மேடம். ஓகேம்மா, பேசலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் விஜயா, சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம், சொல்லுங்கம்மா, உங்களுக்கு கேள்வி என்னமா? என் பேர் வந்து விஜயா, நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து பேசுறேன் மேடம். ஓகே. எங்க பொண்ணுக்கு வந்து வயசு 24. ஓகே. வயசு வந்து 25 மேடம். ஓகே. அவளுக்கு வந்து இந்த நீர் கட்டி ஒன்னு இருக்கு. ஓகே. ரெகுலர் பீரியட் மட்டும் வர மாட்டேங்குது. ஒரே ஒரு நீர் கட்டி தான் இருக்காமா? சிம்பிள் சிஸ்டா. 1 இயரா இருக்குங்க மேடம் அவளுக்கு. சரிம்மா, அந்த ரிப்போர்ட் கையில சொல்லுங்க மேடம். இல்லை, ஒரே ஒரு நீர் கட்டி இருக்கா, மல்டிபிளா பிசி ஓடி பாலிசிஸ்டா இருக்கா, ஒரே ஒரு நீர் கட்டி ஒரே ஒரு சைடு, ஒரே பெருசா 5 சென்டிமீட்டர் அந்த மாதிரி இருக்கா? ஒரே ஒரு நீர் கட்டி சின்னதா இருக்குங்க மேடம். ஓகே, எவ்வளவு சென்டிமீட்டர் மென்ஷன் பண்ணிருக்காங்களா? சென்டிமீட்டர் தெரியலங்க மேடம். ஓகே, சொல்லுங்கம்மா. அது வந்து ரெகுலர் பீரியட் சொல்லுங்க. ரெகுலரா பீரியட்ஸ் வருது? வரது இல்லங்க மேடம். ஓகே, எவ்வளவு நாளா இருக்குமா இந்த ப்ராப்ளம், இரெகுலர் பீரியட்ஸ்? இது வந்து 1 இயரா இருக்குங்க மேடம். ஓகேம்மா, அந்த சிஸ்டம் வந்து கிளியர் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலர் ஆகிடும். ஏன்னா ஒரு சிஸ்டம் இருந்தாலும் சரி, நிறைய சிஸ்டம் இருந்தாலும் சரி, சிஸ்டங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு மாதம் வளர முட்டை அந்தந்த மாத விடாயில் கரைஞ்சி வெளியாகாமல் உள்ளே தேங்கிடுது. ஸோ அப்போ ஒரு சிஸ்டம் வந்து பெருசாகிட்டே போனாலுமே அதுலேருந்து ஹார்மோன்ஸ் வறந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ஹார்மோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரஜன் அதிகப்படுத்தும், அது மறுபடியும் பிரெயின்லேருந்து லுட்டனைசிங் ஹார்மோன் அதிகப்படுத்தும், அது மறுபடியும் நம்ம இன்சுலின் எல்லாத்தையும் எடுத்து ஆண்களுக்கான ஹார்மோன் அதிகப்படுத்தும். அப்போ இந்த மாதிரி ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகும்போது அடுத்தடுத்த முட்டைகள் வந்து வளர்ச்சி ஆகாது. ஏற்கனவே வளர்ந்த முட்டை வெளியெடுத்தால் அடுத்தடுத்த முட்டை வளர்ச்சியாகும், அதனால் உங்களுக்கு வந்து இரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது. ஸோ அது கரைக்கிறதுக்கான மருந்துகள் இருக்குது. நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 1 or 2 months எடுத்திங்கனாவே அது கரைஞ்சி இயற்கையாகவே மென்ஸ்ட்ரேஷனில் வெளியே வந்துடும். ஸோ கிருஷ்ணகிரியிலேருந்து பேசுகிறீங்க அப்படின்னா ஒரு தடவை அல்ட்ராசவுண்ட் ஹோல் அப்டமன் ஸ்கேன் ரிப்போர்ட் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. 9600000037 இந்த நம்பருக்கு அனுப்புங்க. நாங்கள் ரிப்போர்ட்ஸ் பார்த்துட்டு தேவைப்பட்டால் உங்களுக்கு ஆன்லைனில் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெடிசன்ஸ் வந்து கிருஷ்ணகிரிக்கு அனுப்பலாம். அதர்வைஸ் எங்களோட கேம்ப் வந்து நிறைய இடத்துல நடந்துட்டு இருந்துச்சு, பட் இப்போ லாக்டவுனால் திருப்பியும் லாக்டவுன் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா மறுபடியும் கேம்ப் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ அது வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஓகேவா, நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, என் பேர் உமா மகேஸ்வரி. எங்கிருந்து கால் பண்றீங்கம்மா? கரூர்ல இருந்து நான் போன் பண்றேன். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்விம்மா? எனக்கு அதுதாங்க. உங்க வயசு? 32. ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, பேசலாம். வணக்கம், சொல்லுமா. எனக்கு இந்த வெள்ள ரொம்ப பட்டுக்கிட்டே இருக்கு. ஓகே, தண்ணி மாதிரி அந்த பாத்ரூம் போன மாதிரியே படுது. ஓகேம்மா, அதிகமா வந்துகிட்டே இருக்கு. ஓகேம்மா, பாடி ஹீட் அதிகமாக இருந்தால் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்.
ஸோ நம்ம உடம்புல கூடிய சூடு வெளியே வர்றது உச்சந்தல உள்ளங்காய் உள்ளங்கால் தொப்புள் மலவாய் உடம்பு ஃபுல்லாகவே இது இங்கே இந்த ஏரியாவில் அப்ளை பண்ணி நல்லெண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு உடம்பு ஃபுல்லாகவே நல்லெண்ணெய் அப்ளை பண்ணி ஒரு 10-15 மினிட்ஸ் வச்சு லேசான வெந்நீரில் குளிச்சுட்டு வாங்க. உணவில் வந்து புளி காரத்தை குறைங்க, ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் கண்ட்ரோல் ஆகும். நம்மளுடைய சொன்ன மாதிரி குமரின்னு சொல்லக்கூடிய சோற்று கற்றாழையும் அதுக்கு நல்லது, அதை நீங்கள் ஏதோ ஒரு வகையில் ஜூஸ் பண்ணி கூட நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். வெண்பூசணி ஜூஸும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஜென்ரலாக சித்தமத்தில் வெண்பூசணி லேகியம் கூட கிடைக்கும், அதை நீங்கள் சாப்பிட்டீங்கனாலும் வெள்ளப்படக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாமே வந்து சரியாகும். நன்றிம்மா. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் இந்துஜா மேடம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? தஞ்சாவூர்ல இருந்து பேசுகிறோம் மேடம். ஓகே, ஃபைன். இது யாருக்கான கேள்விமா? ஆ, எனக்கானதான் மேம். உங்கள் வயசு? என் வயசு 25. ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். ஆ, ஓகே. வணக்கம் இந்துஜா, சொல்லுங்கம்மா. மேடம், எனக்கு பேபி பிறந்து 1 இயர் ஆகுது. ஓகே. எனக்கு பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கு மேடம், அது என்ன சரியாகலை. சரிம்மா, அதுக்கான இது சொல்லுங்க மேடம். ஓகே, மோஷன் ஃப்ரீயாக போதா டெய்லியும் காலில்? கேட்கல மேடம். மோஷன் ஃப்ரீயாக போதாமா? ஆ, மோஷன்லாம் ஃப்ரீயாக போகுது மேடம். ஓகே. காரம் நிறைய சாப்பிடுவீங்களா? ஆ, காரம்லாம் இல்லை, சாப்பிட மாட்டோம், லைட்டாக சாப்பிடுவோம் மேடம். ஓகே, காரம் குறைச்சிக்கோங்க, புளியும் குறைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் கருணை கிழங்கு வந்து உங்களுக்கு ஜென்ரலி பைல்ஸ்க்கு ரொம்ப நல்லது. அதை வந்து நல்ல கருணைக்கிழங்கு அப்படின்னா பெரிய கருணைக்கிழங்குல சின்னதாக பிடிக்க கையில் வந்து பிடிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும், அதுதான் பிடிக்கருணைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கருணைக்கிழங்கு வந்து நல்லா தண்ணியில் வந்து வேக வச்சுட்டு அந்த தண்ணி கீழே ஊற்றிடணும், இல்லைனா நாக்கு வந்து கொஞ்சம் இச்சிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் அதை துவையல் இல்லை மசியல் மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு பைல்ஸ் ப்ராப்ளம் சரியாகும். இது கருணைக்கிழங்கு லேகியமாக கூட சித்த மருந்து கடைகளில் கிடைக்கும், அதே நீங்கள் சாப்பிட்லாம். அடுத்து வந்து உங்களுக்கு குடல் இருக்கக்கூடிய சூடு தணியறதுக்கு ரோஸ் குல்கந்து சாப்பிட்லாம். அது இல்லாமல் வந்து சப்ஜா சீட்ஸு, பாதாம் பிசின், இளநீர் இதெல்லாமே வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி அதிலே கொஞ்சம் பால் தேன்லாம் ஊற்றி ஃபலூடா மாதிரி நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு பைல்ஸ் ப்ராப்ளத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது இல்லாமல் சித்த மருத்துவத்தில் நிறைய சி மினரல்ஸ் இருக்குது, அதை நம்ம சாப்பிடும்போது ஸ்பீடாகவே ரிசல்ட் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நாக பஸ்போன் ஒன்று இருக்குது, அதை வந்து ஜஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்து நெய்யில் கலந்து நீங்கள் டெய்லியும் நைட் சாப்பிட்டு வந்தீங்கனாலும் பைல்ஸ் ஈஸியாக சரியாகும். உங்களுக்கு சப்போஸ் ஹெல்ப் வேணும் அப்படின்னா மெடிசன்ஸ் நாங்கள் போஸ்ட்டில் கூட அனுப்பி வைக்கலாம். நீங்கள் இந்த நான் சொன்ன ஹோம் ரெமடிஸ்லாம் ட்ரை பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா கால் பண்ணிங்கன்னா மருந்துகள் தபால் மூலமாகவும் வாங்கிக்கலாம். தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? ஹலோ, என் பேர் பொன்ராஜ். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க பொன்ராஜ்? நான் திண்டிவனத்துலேருந்து கால் பண்ணுறேன். ஓகே ஃபைன். இது யாருக்கான கேள்வி? எங்கள் பாட்டி கேள்வி. அவங்க வயசு? அவங்க வயசு 68 இருக்கும். ஓகே ஃபைன், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். ஹலோ, வணக்கம் பொன்ராஜ், சொல்லுங்கள். ஹலோ, அவங்களுக்கு கால் வலி, இடுப்பு வலி. ஓகே. அவங்க டாக்டர் கிட்ட போனா அவங்க பெல்ட் போட சொல்றாங்க. ஓகே. கால் வலி இடுப்பு வலினா ஜென்ரலி வயதானதுனால எலும்பு தேய்மானத்தினால இந்த பிரச்சனைகள் வந்திருக்கும். ஸோ இதுக்கு வந்து உள்ளுக்கு வந்து கால்சியம் நிறையா இருக்கக்கூடிய உணவுகள் சாப்பிட்ணும். காலைல 1 கிளாஸ் பால், நைட்டு 1 கிளாஸ் பால் கொடுங்க. ஒயிட் சுகர் கட் பண்ணிக்கோங்க, பனங்கள் கண்டு தேன் போட்டு கொடுக்கலாம். அடுத்தது வந்து தினமாவு உருண்டை, அதுக்கப்புறம் உளுந்து கஞ்சி இல்லை உளுந்து வடை அந்த மாதிரியும் சாப்பிட்லாம். ஸோ இது இதெல்லாம் மறுபடியும் கால்சியம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸில் அவங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இல்லாதவங்க ஜென்ரலி வந்து நம்ம கேபேஜ், காலிஃப்ளவர்லலாம் நிறைய கால்சியம் இருக்குது, அதை சாப்பிட்லாம். இந்த மாதிரி நீங்கள் உள்ளுக்கும் வந்து கால்சியம் சப்ளை கொடுத்துட்டு அந்த முட்டியில் இருக்கக்கூடிய பசை, ஒரு போன்ஸ் ஜாயிண்ட்டுக்கு நடுவில் சைனவெல் ஃப்ளூயிட்னு ஒன்று இருக்கும், அந்த ஃப்ளூயிட் வந்து ரீட்டைன் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக உடலோட சூடு தனியும், அட்லீஸ்ட் ஜாயிண்ட்டோட ஹீட்டு தனியும். நம்ம பாடி ஹீட்டாக இருக்க இருக்க அந்த ஃப்ளூயிட் எல்லாமே ஆவியாக வெளியே போயிட்டே இருக்கும், அப்போ அதை தணிக்கிறதுக்கு தான் நம்ம எக்ஸ்ட்ரா ஆயில் அப்ளை பண்ணுறோம். ஸோ அதுக்கான ஆயில் வந்து சிவப்பு குக்கில் தைலம்னு ஆல்ரெடி ஒரு காலருக்கு சொன்னேன். ஸோ அதே தைலத்தை வந்து நீங்கள் எக்ஸ்டர்னலாகவும் அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் அந்த பசை வந்து ட்ரெயின் அவுட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நேச்சுரல் ஈஸ்ட்ரோஜன் ரிச் ஃபுட்ஸ் எடுத்துக்கணும். அது வந்து ப்ளம்ஸு, பைனாப்பிள், அதுக்கப்புறம் கருப்பு எள்ளு உருண்டை, அதிமதுரம் இது மாதிரி சாப்பிட்டாங்கனாலும் உங்களுக்கு வந்து அதாவது இந்த ஜென்ரலி வந்து பார்த்திங்கன்னா வலி தெரியாமல் இருக்கிறதுக்கு வலி மாத்திரை போட்டாலும் மூட்டி வந்து சுத்தமாக தேஞ்சு போய் நீ ரீப்ளேஸ்மெண்ட் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை அளவுக்கு போகணும். பட் நம்ம டெய்லி டெய்லி கொடுக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ஸ் என்ன பண்ணணும்னா ரூட் காஸ்ட்லேருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது வலிங்கிறது கடைசியாக தான் சரியாகும், பட் மூல காரணத்துக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அந்த தீர்வு நிரந்தரமாகவும் இருக்கும். ஸோ நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள், நீ ரீப்ளேஸ்மெண்ட் அளவுக்கு போகாமல் நம்மளால் தவிர்க்க முடியும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ
ஹலோ வணக்கம், நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம் வந்து டாக்டர் ஆன் கால். ஹலோ சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? மகேந்திரன் மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? பந்தவாசி மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்வி? எனக்காக தான் மேடம். உங்க வயசு சார்? 41. ஓகே ஃபைன், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் மகேந்திரன், சொல்லுங்க. வணக்கம் மேடம், 41 வயசு ஆகுது மேடம். ஓகே, வாயில அச்சரமா இருக்கு, ஒரு 5-6 மாசமா. சரி, அது இன்னும் நல்லா இருக்க மாட்டேங்குது. கஞ்சி சாப்பிட்டு பால் சாப்பிட்டாலும் சரி நல்லா ஆகல, மண்ட கழிக்கிறது. நெல்லிக்காய், விட்டமின் சி டெஃபிஷியன்சினாலையும் வந்து உங்களுக்கு மவுத் அல்சர் வரும். நெல்லிக்காய் வந்து நீங்கள் ஜஸ்ட் வாயில் அடக்கிட்டு அந்த உமிழ்நீர், ஜென்ரலி நீங்கள் குழந்தைங்களுக்கு வாய்ப்பு ஒன்று இருந்தாவே விட்டமின் சி மாத்திரையை வந்து சப்பி சாப்பிட சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி தான் நெல்லிக்காயை வந்து நீங்கள் வாயில் அடக்கி வச்சுட்டு அந்த சாறு நல்லா வாயை முழுதும் படுற மாதிரி விழுங்கிட்டு வந்தீங்கனாவே உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து ஈஸியாகவே சரியாகும். விட்டமின் சி டெஃபிஷியன்சி தான் இந்த ப்ராப்ளம். ஓகே சார், நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர்? நான் தஞ்சாவூர் மாவட்டத்துலேருந்து பேசுறேன். என் நேம் வந்து சலீமா. எனக்கு வயது வந்து 39. எனக்கு வந்து கொஞ்ச நாளாவே தைராய்டு ப்ராப்ளமா இருந்துகிட்டு இருக்கு. ஓகே, ஃபைன்மா, தொடர்ச்சியா பேசலாமா? ஓகேம்மா, தைராய்டு என்ன டைப் ஆஃப் தைராய்டுமா? T3 T4 கம்மியா இருக்கா? தைராய்டு ஹைபோதைராய்டிசம். இல்லைம்மா, ஹைபோதைராய்டுனா சமயத்தில் டிஎஸ்ஹெச் ஹையாக இருந்தாலும் ஹைபோதைராய்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ டிஎஸ்ஹெச் 100 கிராம் டேப்லெட் தான் நான் சாப்பிட்டுட்டு வரேன். எனக்கு கொஞ்ச நாளாகவே டைஜஸ்டிக் ப்ராப்ளமாகவே இருக்கு. ஓகேம்மா, அது என்ன செய்யலாங்க? அதுதான்மா, தைராய்டு தான் வந்து மேஜர் ரோல் வந்து மெட்டபாலிசம், நம்ம சாப்பிட்ற உணவு வந்து பிரேக் டவுன் பண்ணி எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் தைராய்டில் டெஃபிஷியன்சி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மெட்டபாலிசம் டிஸ்டர்ப் ஆகிறதுனால இன்டைஜஷன் ப்ராப்ளம், கான்ஸ்டிபேஷன், பாடி ஹீட் அதிகமாக இருக்கிறது, உடல் எடை அதிகமாகிறது, மூட் ஃப்ளக்சுவேஷன்ஸு, இது எல்லாமே ஏற்படும். ஸோ உங்களுக்கு வந்து என்ன டைப் ஆஃப் தைராய்டுன்னு எனக்கு ப்ராப்பராக தெரியணும். உங்களோட தைராய்டு ப்ரொஃபைல் வந்து எனக்கு ஃபோட்டோ எடுத்து 9600000037 இந்த நம்பருக்கு அனுப்புங்க. ஏன்னா ஹைப்போ தைராய்டா அல்லது ஹஷிமோட்டோ சிண்ட்ரோம்னு சொல்லக்கூடிய ஆட்டோமேட்டிக் சொடர்ன்னு பார்த்துட்டு அதற்கான ஆலோசனை என்னால் கொடுக்க முடியும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து 1 hour ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க, நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இது தொடர்ந்து தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய தொலைக்காட்சி வகுப்புகள் 10th வகுப்பு மாணவர்களுக்காக ஒளிபரப்பப்படுது, அதை பார்த்து நீங்கள் பயன்படலாம். இதே போல் நாளைக்கும் என்ன டாக்டர் உங்களை சந்திக்கிறேன். அண்டலிங் கட்டி கட்டலிங் பை ஃப்ரம் யூ ஆல்.